எல்சியு மாதிரி நிறைய எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல விடுறதோட இன்ட்ரோல் பிளாக்ஸ் வரைக்கும் ஒரு கதை சொல்றேன், ஃபீல் பண்ணிக்க. 90s 80s உங்களுக்கான கதை, இன்ட்ரோல் பிளாக்ஸுக்கு அப்புறம் ஒரு கதை சொல்றேன், அதே கதையை. அது வந்து 2K கிட்ஸுக்கான கதை, பார்த்துக்க. நீ அழ வச்ச ஒரு கதை, காதல் பண்ற எல்லாருமே பார்க்கணும், காதல் பண்ண எல்லாருமே பார்க்கணும், லவ் ஃபெயிலியர் ஆனவங்க எல்லாருமே பார்க்கணும், லவ்ல பாஸ் ஆனவங்களும் பார்க்கணும். சரணோட ஆட்டோகிராஃபு, அதையே வச்சு பிரேமம் நேற்று ஓட்டினாங்க பார்த்தீங்களா, அந்த படம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அடித்து தூக்குனார். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த கதை ஃபஸ்ட்டு போயிட முடியாது, ஏன்னா இதயம் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம். அந்த மியூசிக்கால் இதயத்தில் கவினுக்கு ஒரு டாடானா, ரியோக்கு ஒரு ஜோ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சாதா படங்கள்லாம் பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது இந்த படம். இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளேக்கு எப்படி தான் ப்ரொடியூசர் கிட்ட சொன்னாருன்னு தெரியல, அருளானந்தன்கிட்ட தான். ஆக்சுவலாக இதுவும் சீனு ராமசாமி சொன்னார், சீமானண்ணன் சொன்னார், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்களாம், நான் வரல. காலையில் வேறு படத்துக்கு போகலாம் இருந்தாலும் சரி, இது ஒரு புது டைரக்டரு, புது விதமாக இருக்காங்களே, போட்டிருக்காங்களே அப்படின்னு. இதுக்கு காலைல ஃபர்ஸ்ட் ஷோ கடையிலனாலும் வந்ததுக்கு ஒர்த்தான படங்க. நானும் எவ்வளோ சின்ன வயசுலலாம் வந்திருப்போம், அதெல்லாம் தாண்டி வரப்போ, காதலெலாம் தாண்டி வரப்போ, இப்பயும் வந்து நம்மளுக்கு அந்த கனெக்ட் இதயம் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலாக வச்ச ஒரு கதை, அழ வச்ச ஒரு கதை. காதல் பண்ணுற எல்லாருமே பார்க்கணும், காதல் பண்ண எல்லாருமே பார்க்கணும், லவ் ஃபெயிலியர் ஆனவங்க எல்லாருமே பார்க்கணும், லவ்வில் பாஸ் ஆனவங்களும் பார்க்கணும். மொத்தமாக ஒரு மனிதனாக ஹியூமன் பீயாக இந்த படத்தை பார்த்தா ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுதான் நானும் சொல்கிறேன், ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சேரனோட பாரதி கண்ணம்மா, ஒரு சேரனோட ஆட்டோகிராஃபு, அதையே வச்சு பிரேமம் நேற்று ஓட்டினாங்க பார்த்தீங்களா, அந்த படம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அடித்து தூக்குனார் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த கதை ஃபஸ்ட் ஆஃப். ரெண்டாவது இந்த யூகா வெஸ்ட்டு, குஷி, ராஜா ராணி இந்த மாதிரி கதைகள்லாம் எடுத்துன்னு வந்தது வந்ததுன்னா அதுவும் ஹிட் பண்ணாங்க, ஆனால் அதோட இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஆஃபில் அதே கதையை பண்ணுறது ரொம்ப டைரக்டரோட தனித்திறமையை காமிச்சது. மியூசிக் டைரக்டர் படத்தில் எக்ஸ்ட்ராஆர்டினரியாக பண்ணியிருக்காரு, ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி படங்களை நம்ம ஆதரிக்கணும், இந்த மாதிரி படங்களில் தான் நம்ம விமர்சனம் பண்ணணும். எந்த விமர்சகரும் இந்த படத்தை வந்து தப்பாக சொல்லிட முடியாது, கடந்து போயிட முடியாது, ஏன்னா இதயம் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம். அந்த மியூசிக்கால் இதயத்துலேருந்து கண் வழியாக தண்ணியை வெளியே எடுத்து வந்து விட்டது வந்து ரொம்ப பெரிய ஒரு சாமர்த்தியமான விஷயம். கவினுக்கு ஒரு டாடானா, ரியோக்கு ஒரு ஜோ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நல்ல எக்ஸ்ட்ராஆர்டினரி நடிப்பு, கைத்தேர்ந்த நடிப்பு, நல்லா வரணும் இந்த நடிகர், நல்லா இந்த டீமே நல்லா இருக்குது. தொடர்ந்து இந்த டைரக்டருக்கு இன்னும் நிறைய படங்கள் வரணும்னு சொல்கிறேன். கொடுத்த 150 ரூபா ஒர்த்து. அது என்னன்னா, எல்லாருமே அந்த காலத்துல காதல் ஓவியம், காதல் காவியம் சொல்லிட்டு எல்லாருமே கைய வச்சிட்டாங்க. காதல் படம் எடுத்தா ஓடாது, காதல் படம் எடுத்து காதல்ல மெசேஜ் சொன்னா வேலைக்கு ஆகாது, அதே வேணாம். இப்ப தளபதியா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல காதல் படத்தையே மையமா வச்சு எடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் அவர்கள் எல்லாருமே மாசு மாசு மாசுன்னு போயிட்டாங்க. இன்னும் தொடாத பகுதிகள் இருக்கு காதல்ல அப்படின்னு ஹரிஹரன் நிரூபிச்சிருக்கு. ஒரு கதைய எல்சியு மாதிரி நிறைய எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல விடுறதோட இன்ட்ரோல் பிளாக்ஸ் வரைக்கும் ஒரு கதை சொல்றேன், ஃபீல் பண்ணிக்க. 90s 80s உங்களுக்கான கதை, இன்ட்ரோல் பிளாக்ஸுக்கு அப்புறம் ஒரு கதை சொல்றேன், அதே கதையை. அது வந்து 2K கிட்ஸுக்கான கதை, பார்த்துக்கோ. நீயே பிரசன்ட் பண்ணிக்கோ, நீ எதை தவற விட்டே நீயே பார்த்து எடுத்துக்கடா, அந்த அறிவுரையோடு சொல்கிறதுனால இது ஏற்றுக்க தகுந்த ஒரு கதை அப்படின்றத நம்ம அது அவர் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சுட்டு வெளியே வந்தேன், டேரக்டர் இருந்தார், அப்புறம் நீங்கள் தான் டேரக்டராக எல்லாரும் பார்த்தாங்க, அவர் கொஞ்சம் அழுதுட்டு இருந்தார். நான் இந்த படத்தால் அழுதுட்டேன், அண்ணே அவர் கட்டி பிடிச்சி வேறு லெவலில் பண்ணிட்டீங்கன்னா அவர் ஃபீலிங்ஸ் என்னன்னா, நான் இந்த கதையை செதுக்கினேன், எங்கே ஏற்கனவே ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுமோ, ஏன்னா இது லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஃபீலிங் தானே. அவர் அதுக்கு அழுகுறாரு, என் நான் வந்து அவர் கட்டி பிடிச்சி அழுதுறதுக்கு காரணம், நான் என் லவ்வை தொலைச்சிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன், ஃபீலாக இருக்கேன், ஏதோ முகத்தில் அடித்த மாதிரி ஏதோ ஒன்று ஃபீல் பண்ண, ஆனால் அப்போ லவ் பண்ணுறப்போ ஒரு ஃபீலிங் இருந்ததுல நெஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சலாம், அதை மிஸ் பண்ணிட்டேன், இன்னும் என் கையில் தான் அந்த லவ் இருக்குது, அது இன்னும் காட்டலாம் அப்படின்றத அதனால் ஃபீல் பண்ணி அழுதேன். வேற ஒன்று சாங்ஸ் எப்படின்னா ரொம்ப அருமையாக இருந்தது, ஆனால் சொல்லிக்கிற மாதிரி ஹிட்டுலாம் இல்லைங்க, மியூசிக் வேறு லெவல் இல்லைங்க, படத்துக்கு படத்தோட பக்க பலங்க மியூசிக். படம் வந்து அவங்களுக்கு சொல்ல வரல,
லவ் பண்றவங்களுக்கு சொல்ல வருது, லவ்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு சொல்ல வருது. லவ்ன்றது ஒரு நல்ல விஷயம், அதுக்காக சாக கூடாது, அதுக்குன்னு லவ் பண்ணாமே இருந்துடக்கூடாதுன்றத சொல்ல வருது. ஓவரால் 10 ரேட்டிங் வாங்கணும்.